இந்திய மக்களுக்கு அவர்களது கலாச்சாரம் பண்பாடு பழக்க வழக்க முறைகளை மாற்றாமல் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களை கிறிஸ்துவின் பிள்ளைகளாக்க முயற்சி எடுத்தவர் ஸ்டான்லி ஜோன்ஸ். கிறிஸ்தவத்துடன் ஒன்றர கலந்திருந்த மேற்கத்திய கலாச்சாரத்தை பிரித்தெடுத்து இந்திய மக்களுக்கு கிறிஸ்துவை மட்டும் கொடுத்தவர் இவர். அறிவியல் சம்பந்தமான விரிவுரைகளை வழங்கி சுவிசேஷம் சொல்ல அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தியவர் இவர். 1884 ஆண்டு மேரிலாண்ட் என்ற இடத்தில் பிறந்தார். தன்னுடைய கல்லூரி நாட்களிலேயே தன்னார்வ மாணவர்கள் என்ற இயக்கத்தில் இணைந்து வெளிநாட்டிற்கு மிஷனரியாக போக தீர்மானித்தார். ஆப்பிரிக்கா தேசத்தில் மிஷனரியாக பணிபுரிந்த டேவிட் லிவிங்ஸ்டனை தேடிப்போன ஸ்டான்லி என்பவரின் வாழ்வு டேவிட் லிவிங்ஸ்டனின் சந்திப்பினால் மாற்றப்பட்டதை அறிந்த ஜோன்ஸ் தானும் ஆப்பிரிக்கா தேசத்திற்கு மிஷனரியாக போக வாஞ்சை கொண்டார். ஆனால் ஜோன்ஸ் அங்கம் வகித்த மிஷனரி சங்கம் இவரை இந்தியாவுக்கு மிஷனரியாக அனுப்ப தீர்மானித்தது. இந்தியாவுக்கு மிஷனரியாக வருவதற்கு முன் ஒரு நாள் அவர் ஓரிடத்தில் பிரசங்கிப்பதற்காக சென்றார். அதுவே அவரது முதல் பிரசங்க அனுபவம். தனது முதல் பிரசங்கத்தை செய்ய எழுந்து நின்றபோது செய்தி முழுவதும் மறந்து போகவே பேச இயலாதவராய் உட்கார்ந்து விட்டார். அப்போது ஆவியானவர் அவர் உள்ளத்தில், நீ பிரசங்கிக்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் உன் வாழ்வில் நான் செய்ததை சொல்லலாமே என்று உணர்த்திய போது மறுபடியும் எழுந்து நின்று தனது சாட்சியையும் ஆண்டவர் தனது வாழ்வில் செய்தவற்றையும் சொன்னார். ஆராதனை முடிவில் ஒரு வாலிபன் வந்து, நீங்கள் சொன்ன வாழ்வு எனக்கும் தேவை என்று வந்து ஜெபித்து மறுவாழ்வு பெற்றான். பிற்காலத்தில் அந்த வாலிபன் ஒரு போதகனாக மாறியதோடு தனது மகளை ஆப்பிரிக்கா தேசத்திற்கு மிஷனரியாகவும் அனுப்பி வைத்தார். இந்த நிகழ்ச்சி மூலம் என்னால் பிரசங்கிக்க முடியாவிட்டாலும் எனது மீதியான வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழுவேன் என்று ஜோன்ஸ் தீர்மானித்தார். இது பற்றி ஒருமுறை குறிப்பிட்ட ஜோன்ஸ், ஆண்டவருக்காக ஒரு வக்கீல் போல நான் பேச முற்பட்டது தோல்வியுற்றாலும் தேவனின் சாட்சியாக வெற்றியுடன் தன்னால் வாழ முடிகிறது என்றார். இந்தியா வந்தடைந்த ஜோன்ஸ் லக்னோவில் உள்ள ஆங்கிலம் பேசும் திருச்சபையினருக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட மெத்தடிஸ்ட் போதகராக நியமிக்கப்பட்டார். 1907 ஆண்டு தன்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் ஞாயிற்றுக்கிழமைகளில் சபையில் பிரசங்கித்தும் மற்ற நேரங்களில் ஹிந்தி மொழியை கற்கவும் செலவழித்தார். 3 வருடத்திற்கு பிறகு சீதாப்பூர் என்ற இடத்திற்கு அவர் அனுப்பப்பட்டு ஏழை எளிய ஒதுக்கப்பட்ட மக்களின் நடுவில் வாழ்ந்து ஊழியம் செய்தார். அந்நாட்களில் இந்தியாவில் மிஷனரி பணி பெரும்பான்மையாக ஏழ்மையான ஒதுக்கப்பட்ட மக்கள் மத்தியில் தான் நடந்தது. ஆனால் ஸ்டான்லி ஜோன்ஸுக்கோ தங்களை உயர் ஜாதியினர் என அழைத்து கொள்வோர் மற்றும் அறிவில் சிறந்தவர்கள் மத்தியில் பணிபுரிய வேண்டும் என்று பாரம் ஏற்பட்டது. படித்தவர்கள் உயர் ஜாதி மக்கள் மத்தியில் ஊழியம் செய்வது ஒரு சவாலாக அவருக்கு இருந்தது. தனது 9 ஆண்டு கால பணியில் சுவிசேஷத்திற்கு வாஞ்சை காட்டும் சில முக்கிய அறிவாளிகளின் தொடர்பு அவருக்கு கிடைத்தது. அதன்பின் தனது மிஷனரி விடுப்பிற்காக தனது தேசம் சென்று திரும்பிய அவர் மனநோயால் கஷ்டப்பட்டார். இது என்னுடைய வாழ்வில் இருளான நாட்கள் என்று அவர் சொன்ன போதிலும் அதன்பின் ஒரு ஆழமான ஆவிக்குரிய அனுபவத்தை பெற்று இனம் புரியாத தெய்வீக சமாதானத்தால் நிரப்பப்பட்டார். படித்த செல்வாக்குமிக்க மக்கள் மத்தியில் ஒரு சுவிசேஷகனாக பணிபுரிய ஆரம்பித்தார். இந்தியாவிலும் இந்திய எல்லை பகுதியில் உள்ள அண்டை தேசங்களுக்கும் சென்று கிறிஸ்துவை குறித்த செய்திகளை பிரசங்கித்தார். ஜோன்ஸ் பிரசங்கித்த சுவிசேஷம் கிறிஸ்தவ மதத்தை பற்றியது அல்ல, ஆனால் கிறிஸ்துவை பற்றியது. கிறிஸ்துவை பற்றி மட்டுமே அவர் போதித்தார். கிறிஸ்தவம் மேற்கத்திய மதம் என்று வெறுத்து ஒதுக்கிய படித்த உயர்ஜாதி மக்களுக்கு மேற்கத்திய எல்லா கலாச்சாரத்தையும் களைந்து கிறிஸ்துவை உலக மக்களின் இரட்சகராக இந்திய பண்பாட்டிலே தர பெருமுயற்சி செய்தார் ஜோன்ஸ். அதாவது, இந்திய சமுதாயத்தின் கலாச்சார முறைகளை பின்பற்றி கிறிஸ்துவை இந்திய மக்களுக்கு அளிக்க பெருமுயற்சி செய்தார்.
உதாரணமாக வட்டமாக தரையில் உட்கார்ந்து மற்ற மத நண்பர்களுடன் கலந்து உரையாடுதல், கிறிஸ்தவ ஆசிரமம் அமைத்து மாணவர்களுக்கு கிறிஸ்துவை போதித்தல் போன்றவை அவரது முயற்சிகளில் குறிப்பிடத்தக்கதாகும். தனது ஒவ்வொரு உரையாடலிலும் கிறிஸ்துவே ஆவிக்குரிய வாழ்விற்கு சிறந்த மாதிரி என்று கூறி முடித்தார். கிறிஸ்தவ ஆசிரம முறையிலும் மேற்கத்திய பழக்க வழக்கங்களை துறந்து முழுமையாக இந்திய சமூக வாழ்க்கை முறையை பின்பற்றினார். வாரத்திற்கு இருமுறை ஆலயமே கிறிஸ்துவை ஆராதிக்கும் இடமாக இருந்தது. அந்த நேரங்கள் ஒரு நல்ல ஐக்கிய நேரமாக இருந்தது. ஆசிரம வாழ்வில் அதிகாலை 5:30 மணிக்கு அனைவரும் துயில் எழுந்து தியான நேரம், ஜப வேளை, பொதுவான வேலைகள், கலந்துரையாடுதல் போன்ற பல காரியங்களில் ஈடுபடவும், வாரத்திற்கு ஒருமுறை அமைதி நாளாக அனுசரித்து யாருடனும் பேசாமல் தனிப்பட்ட ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு முயற்சி செய்ய பயன்படுத்தப்பட்டது. ஜாதி சமூக வேறுபாடுகளை களைந்து அனைவரும் சமமாக இருக்கவும் ஆசிரம வாழ்வு வழிவகுத்தது. 1940ஆம் ஆண்டில் 24 கிறிஸ்தவ ஆசிரமங்களை இந்தியா முழுவதிலும் அவர் நிறுவினார். இந்திய உயர் சமுதாயத்திற்கு கிறிஸ்துவை தர ஸ்டான்லி ஜோன்ஸ் ஒரு வித்தியாசமான அணுகுமுறை கொண்ட சுவிசேஷகனாக பணியாற்றியதால் ஒரு மதிப்பிற்குரிய தனி மனிதனாக இந்தியாவிலும் உலகம் முழுவதும் போற்றப்பட்டார். மகாத்மா காந்தி, நேரு போன்றவர்களின் நண்பனாகவும் இருந்தார். இந்தியாவில் 40 வருடங்கள் மிஷனரியாக பணிபுரிந்தார். ஒருமுறை ஜப்பான் தேசத்திற்கு சென்று கூட்டங்கள் நடத்தின போது தேசத்தின் எல்லா பகுதியிலிருந்தும் திரளான மக்கள் வந்து கலந்து கொண்டதோடு சுமார் 10,000 பேர் தாங்கள் கிறிஸ்துவிற்காக வாழ தீர்மானித்தனர். 1938ஆம் ஆண்டு சென்னையில் நடந்த உலக திருச்சபையின் மாநாட்டிலும் முக்கிய பங்கு வகித்தார். மெத்தடிஸ்ட் சபையின் பேராயராக பொறுப்பேற்க ஜோன்ஸை கேட்டுக்கொண்ட போதுதான், நான் ஒரு சுவிசேஷகன், பிஷப் அல்ல என்று கூறி அந்த பொறுப்பை ஏற்க மறுத்துவிட்டார். கிறிஸ்துவின் பூரண தன்மையையும் சுவிசேஷத்தின் சிறப்பையும் எடுத்து கூறி இயேசு கிறிஸ்துவை பலருக்கு அறிமுகப்படுத்தி அவர்கள் தாங்களாகவே அவரை வேத வசனம் மூலம் முழுமையாக அறிந்து கொள்ள வழி ஏற்படுத்தினார். இந்திய திருமண முறையில் எப்படி மணப்பெண்ணின் தோழியர் பாடிக்கொண்டு மணப்பெண்ணை மணமகனிடம் கொண்டு வந்து விட்டு போகிறார்களோ அந்த சந்தோஷமான வேலையைத்தான் நான் இந்தியர்களுக்கு செய்தேன் என்று சொல்கிறார் அவர். கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தி அவரிடம் அவர்களை அழைத்து வந்துவிட்டேன் என்று தனது பணி பற்றி குறிப்பிட்டார் அவர். இந்திய பாதையில் கிறிஸ்து என்ற அவரது புத்தகம் பெருமளவில் எல்லாராலும் போற்றி வாசிக்கப்பட்டது. 1973ஆம் ஆண்டு அவரது மரணம் வரை ஒரு உத்தமமான கிறிஸ்தவ ஊழியக்காரனாக இருந்து தேவ பணி செய்து பல இந்திய மிஷினரி ஸ்தாபனங்களுக்கு முன்மாதிரியான ஊழிய பாதையை காண்பித்தார். இதை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, இன்று நம் தலைமுறையில் வாழும் இந்திய தேசத்தின் படித்த அறிவாளிகளை கிறிஸ்துவின் சுவிசேஷத்தால் சந்திக்கும் பாரம் நம்மிடம் உண்டா? லைக், காமெண்ட், சப்ஸ்கிரைப்.